வந்து ஈலோடர் எல்லாம் வந்து manufactured பண்றாங்க 6000 plus vehicles வந்து manufacturing ஆயி ஃபேக்டரியில இருந்து அவுட் ஆயிருக்கு एक्चुअली நமக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல பிரசன்ட்டா அவங்க என்ன vehicle யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த vehicle இருக்கக்கூடிய செட்டப்பை நமக்கு இதல பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஓபன்ல வந்து ஒரு வெஜிடபிள் ஓ ஃப்ரூட்ஸ் ஓ எடுத்துட்டு போக முடியாது இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் வாட்டர் கேரியிங் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெஜிடபிள் வெண்டர்ஸ் மில்க் வெண்டர்ஸ் ஒரு 450 ரூபீஸ் ஒரு டெய்லி சேவ் பண்ணலாம் செமி கமர்ஷியல் வெஹிக்கிள் செமி ஈலோடர் மாதிரி இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் என்ன ஐசி இன்ஜின்ஸ்ல மட்டும்தான் ரிசர்வ்டு சிஸ்டம் நம்ம பாத்துறோம் அது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ல நாங்க பண்ணிடுவோம் டியூல் பேட்டரி கொடுத்துறோம் வெரி குட் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் கார்பேஜ் கலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் சோ இதுல வந்து மேனுவல் டிப்பிங் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் சார் இதுல வந்து பாசஞ்சர் ஆட்டோ வருதா பண்றீங்களா ஈவீலர் ரைட் வித் பிரைட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈராய்ஸ் பொல்யூஷன் இல்லாத நகரமான கோயம்புத்தூர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபேக்டரி இந்த ஈராஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபேக்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து 3 வீலர் செக்மெண்ட்ல ஒரு 3 மாடலும் 2 வீலர் செக்மெண்ட் ஒரு 3 மாடலும் ஐகேட் அப்ரூவல் வாங்கி manufactured பண்றாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உங்களுக்கு டீலர்ஷிப் வாய்ப்பும் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் வச்சிருக்காங்க அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நம்பர்ஸ்லாம் குடுக்குறேன் ஹாய் ராஜா சார் ஹலோ சார் ஓகே சார் ஃபைன் சார் ஃபைன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சூப்பர் சார் இங்க நீங்க ராஜா சார் என்ன வர்க்கீங்க நான் வந்து பிளான் ஹெட் एक्चुअली லுக்கிங் আফட்டர் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் திங்ஸ் வெரி குட் சார் டெக்னிக்கலாவும் சார் தெரியும் கமர்ஷியலாவும் தெரியும் அவ்வளவுதான் நமக்கு வேணும் சரி ஓகே சார் சார் இங்க இருக்கக்கூடிய ஈ லோடர்ஸ் எல்லாமே இன் ஹவுஸ்ல இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது இல்லையா 100% இங்கேயே manufacturing பண்றோம் நமக்கு வந்து ஓன் பாடி ஷாப் இருக்கு பாடி ஷாப்ல கஸ்டமைஸ்டா 3 வீலர்ல எந்த மாதிரியான மாடல்ஸ் கேட்டிங்கனாலும் நம்மனால பண்ண முடியும் கஸ்டமைஸ்ட் 3 வீலர் அதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம பண்றோம் ஐகேட் நார்ம்ஸ்ல என்ன லெந்த் அண்ட் வித் கொடுக்குறங்களோ அந்த லெந்த் அண்ட் வித்துக்குள்ள நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல வந்து கஸ்டமைஸ்டா நம்மனால பண்ணிக்கலாம் ஏனா அது அப்ரூவ் ப்ரீ அப்ரூவ் வாங்குனது ஒன்னு காமிச்சி ஃபுல்லி அப்ரூவ்ட் அது ஒரு பீஸ் காமிச்சி அப்ரூவ் வாங்கிறோம் அது நார்ம் ஃபக்கர் தான் பண்ணனும் நம்ம ரெண்டு மாடல்ஸ் அப்ரூவ் வாங்குறோம் एक्चुअली ரெண்டு மாடல்ஸ் அப்ரூவ் வாங்குறோம் அந்த அப்ரூவ் அந்த மாடல்ஸ்ல நம்ம எப்படி பண்ணி கொடுக்கணும் அது நம்ம பண்ணி கொடுக்கணும் வெரி குட் கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்கணும் வெரி குட் நம்மளுடைய ஃபேக்டரியில மினிமம் ஸ்டாக் அத ரீஆர்டர் லெவல்னு சொல்வாங்க 700 செட்ஸ் எப்பவுமே நம்ம மெயின்டெய்ன் பண்ணுவோம் அப்பா எல்லாமே 700 செட்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுவோம் எல்லா ஸ்பேஸுமே இந்த மாடல் பேர் என்ன சார் இந்த மாடல் வந்து ஈபுல் 250 ஈபுல் 250 பாஸ் ஓகேவா ஓகே இது எதுக்கு யூஸ் பண்றது இது வந்து உங்களுக்கு வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் கவர்மெண்ட்ஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க நம்ம சப்ளை பண்றோம் ஓகே மோர் ஓவர் வாட்டர் கேரியிங் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெஜிடபிள் வெண்டர்ஸ் மில்க் வெண்டர்ஸ் சோ அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அவங்க எல்லாரும் இதை யூஸ் பண்றாங்க இந்த சம்மர் டைம்ல ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படும் வீட்டுக்கு மோர் ஓவர் வந்துட்டு இப்போ சம்மர் வர்றதுனால ஐஸ்கிரீம் சேல் நிறைய இருக்கும் ஒருக்கு ஒரு சன்லைட்ல இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு டாப் கவரிங் வச்சிருக்கலாம் ரூஃப் ஒன்னு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு சேர் பிளேஸ் பண்ணி உட்காரலாம் ஆக்சுவலா இப்ப நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல பிரசன்ட்டா அவங்க என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய செட்டப்பை நமக்கு இதுல பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஓபன்ல வந்து ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ எடுத்துட்டு போக முடியாது ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரும் ஸோ ப்ரொடெக்டிவா கொண்டு போய் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு அவங்க சேர்க்கணும்னு வெல்டிங்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க தென் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆக்சுவலி ஓகே ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் இருக்காரு ஒரு ஒரு கம்பெனில இருந்து அவர் துணி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி அவர் வந்து சேல் பண்றதுக்காக அவர் இது பிளான் பண்றாரு டிரைவருக்கும் பாதுகாப்பு பக்கத்துல உட்கார்ந்த கிளீனர் பக்கத்துல உட்கார்ந்த ஹெல்பருக்கும் பாதுகாப்பு இதனுடைய லோடிங் கெபாசிட்டி சார் 750 kg ரெயின் ப்ரூஃப்டு கவர் ஒன்னு வந்துரும் உங்களுக்கு ஓகே சோ அவங்களுடைய காஸ்ட் சேவிங் சைடு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 kilometers அவர் ஓட்டுறாரு ஆக்சுவலாக 100 kilometers ஒரு ஹார்லி வந்து ஒரு மினிமம் ஒரு 500 rupees அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணினாதான் ஓட்ட முடியும் ஸோ இப்போ பேட்டரி ஆப்ஷன் போறாருன்னா இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக இதில் மெயின்டென்ஸ் எல்லாம் போக ஒரு ஹார்லி ஒரு 450 rupees ஒரு டெய்லி சேவ் பண்ணலாம் ஏன்னா 40 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணால் 40 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணினாலே போதும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு 12,000 rupees நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமே நீங்கள் ஒரு 12,000 rupees ஸோ ஒரு இயர்லி கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் ஆகும் நம்ம இருக்கிற 3-wheeler பிளான் சரி 2-wheeler பிளான் நமக்கு தனியாக இருக்குது 2-wheeler பிளான் தனியாக இருக்கும் அங்கே கூட்டு போவீங்களா கண்டிப்பாக அழைச்சு போகிறோம் உங்களுக்கு கூட்டு பிளான் கூட்டு போவீங்க போகலாம் நமக்கு தனியாக வேர் ஹவுஸ் இருக்கு வேர் ஹவுஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல இது செமி கமர்ஷியல் வெஹிக்கிள் செமி ஈலோடர் மாதிரி இது வந்து ஈலோடர் தான் பட் அது ஃபேமிலியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தா வந்து ஈலோடரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் என்ன சார் 85000 சார் 5% GST 85000 plus 5% GST பாஸ் பாத்துங்க சார் இதுல வந்து பாசஞ்சர் ஆட்டோ வருதா பண்றீங்களா பண்றோம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க சார் பாசஞ்சர் ஆட்டோக்கு அப்ரூவல் இருக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல அப்ரூவல் கொடுக்கல பட் இது எங்க தான் பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டுறோம் எங்க எங்க கொண்டு போய் ஓட்டுவாங்க எப்படி ஓட்டுவாங்க சார் இன்னர் கேம்பஸ் குள்ள ஓட்டுக்கலாம் காலேजेस காலேजेस ஸ்கார்ட் இந்த மாதிரி ஏரியால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டார் கெபாசிட்டி என்ன சார் 1000 வாட்ஸ் 1000 வாட்ஸ் இப்போ இதுல வந்து லெட் ஆசிடா இல்ல வந்து லித்தியம் சோ இது நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டு ஆப்ஷன் சரி லெட் ஆசிட்லயும் பண்ணிக்கலாம் லித்தியம்லயும் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து லித்தியம் ஆப்ஷன் லித்தியம் ஆப்ஷன் சரிங்க சார் நான் என்னோட சேனல்ல சொல்லிக்கிறது என்னன்னா சார் மோஸ்ட்லி
நீங்கள் வந்து எல்லோரும் லித்தியம் போங்க, லெட் ஆசிட் போக வேண்டாம். ஸோ அஸ் ஏ மேனுஃபேக்சரராக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுமே லித்தியம் போங்க அப்படிங்கிறத நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையராக தெரிஞ்சாலுமே லாங் ரன்ல வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பேட்டரி லைஃப் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு ஒரு செல் டேமேஜ் ஆகுது, அதை எடுத்துட்டு ஒரு செல் பண்ணிட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக. பேட்டரி வந்து இங்கே அடியில் இருக்கா இல்லை இங்கே இங்கே இது சீட் அடியில்? பேட்டரியில் வந்து நம்ம சீட் பாக்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். அடிஷனல் பேட்டரி நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்டாக தான் வச்சிருக்கோம். 60 வோல்ட் 84 ஏஹெச் பாஸ். ஓகே ஓகே. இது வந்து லித்தியம். லித்தியம் லித்தியம் ஃபெரஸ் பண்ற பாஸ்பேட். அப்படியே அதை சொல்லவே இல்லை நீங்கள். லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் யூஸ் பண்ணுறோம், என்எம்சி யூஸ் பண்ணுறோம், லித்தியம் அயன் யூஸ் பண்ணுறோம், மூணு டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணால் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி வந்து ஃபெரோ பாஸ்பேட்னா ஃபெரோ பாஸ்பேட்னா உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தினா ஒரு 250 மினிமம் போயாகணும். 200 கிலோமீட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன அசாந்த டேட் வரைக்கும் நம்ம கஸ்டமர் நம்ம கொடுத்துருவோம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எவ்வளோ ரேஞ்சஸ் போ ரேஞ்ச் இப்போ நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிங்க. ஆக்சுவலி இந்த ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டு ரேஞ்ச். நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடியது வந்து 70-80 கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்ம ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம். ஸோ ஈவன் நீங்கள் எனக்கு கேட்குறீங்க, நான் வந்து ஒரு வெஜிடபிள் வெண்டர், நான் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் டெய்லி ரோமிங் பண்ணுறேன், என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். 200 கிலோமீட்டர் நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியோட ஏஜ் வந்து வேரி பண்ணி உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். மோர் ஓவர் வந்துட்டு ஐசி இன்ஜின்ஸில் மட்டும்தான் ரிசர்வ்டு சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வண்டி வந்து ரிசர்வ் விழுந்துருச்சு, நான் ரிசர்வ் சேஞ்ச் பண்ணுறேன், என்னால் அகைன் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போக முடியும் அப்படிங்கிறது. அதை வந்து எலக்ட்ரிக்கல் வகுப்பில் நாங்கள் பண்ணிடுவோம், சேஞ்ச் ஓவர் சிஸ்டம் பண்ணிடுவோம். டுவல் பேட்டரி கொடுத்துருக்கோம், சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரி வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் ரேஞ்ச், அனதர் பேட்டரி சேம் 60-70 கிலோமீட்டர். அப்போ தான் மைண்ட் லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆவீங்க, அடுத்த பேட்டரி சார்ஜ் போட ரெடி ஆகணுன்ற மைண்ட் லெவல் ஃபிக்ஸ் ஆவீங்க. எப்படி பெட்ரோல் பங்க் போனால் ரிசர்வ் வந்து பெட்ரோல் போடணும்னு தோணுது இல்லை, தோணுது அதே மாதிரி. அதே மாதிரி பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்த பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். இதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி என்ன சார்? ஸோ இதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி வந்து 400 kg. 400 kg. நம்மளுடைய பார்க்கிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து வெயிட்டிங் ஃபார் பிடி, இது பிடி முடியல. ஓகே. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பேனல் அசம்பிள் பண்ணி முடிச்சு 4 kilometers வந்து ரோட் டெஸ்ட் எடுத்துப்போம். எல்லா வெஹிக்கிளுமே 4 kilometers ரோட் டெஸ்ட் போகும், மினிமம் 4 kilometers. எல்லாமே மெட்டல் தான். இதுதான் ஃபினிஷ்டு இல்லையா? ஆமாம், இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ரெடி ஃபார் டெஸ்பேச். பின்னாடி ஓப்பனாக தான் இருக்கும். பின்னாடி வந்து ஓப்பன் தான், ஓப்பன் ஓப்பன். இல்லை உங்களுக்கு இதே மாடலில் உங்களுக்கு க்ளோஸ்டு கார்கோ வேணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா வி கேன் டூ தட். ஓகே சூப்பர். அடுத்து இந்த மாடல், இந்த மாடல் வந்து பேஸ் மாடல் ஆக்சுவலி. ஸோ இதோட எங்களோட இன்டர்னல் நேம் வந்து RS1 ஆக்சுவலாக. RS1 இன்டர்னல் நேம், பட் கம்ஸ் அண்டர் 250 கேட்டகரியில் தான் வரும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது என்னன்னா, இதோட உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து எங்களோட இந்த கிளைண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டு தேவையில்லை. ஸோ இந்த மாடல் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால விண்ட்ஷீல்டு இல்லாத ஒரு ஆப்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம், விண்ட்ஷீல்டு கிளாஸ் இல்லாத ஒரு ஆப்ஷனில் பண்ணியிருக்கோம். மோர் ஓவர் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேஜராக கார்பேஜ் கலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கல். ஸோ அவங்க என்னன்னா டிப்பிங் வந்து அவங்க வேணும் லெத்தியம் அஸ் வெல் அஸ் லெட் ஆசிட். இந்த மாடலோட விலை என்ன சார்? இந்த மாடல் வந்து உங்களுக்கு லெட் ஆசிட் ஆப்ஷனில் போகிறீங்கன்னா 1.65. ஓகே. லெத்தியம் லெத்தியமில் போகிறீங்கன்னா 2,07,000 rupees. 2,07,000, 2,10,000 கொண்டு வந்துருங்க. வண்டி எடுத்து போயிடலாம் சார். உடனே கேஷ் கொண்டு வராங்க, டிடி கொண்டு வராங்க, எடுத்து போகலாம். நீங்களே பார்க்கலாம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. ஆமாம். வந்தாங்கன்னா உடனே அவங்க இந்த மாடல் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, பிடிஐ முடிச்சு கையில் உடனே ஹேண்ட் ஓவர். இதுக்கெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டா இல்லையா? இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஆக்சுவலி, ஏன்னா லோ ஸ்பீட் கேட்டகரியில் வருது. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம்னா இதை வந்து வெளியே பப்ளிக்ல யூஸ் பண்ணலாமா இல்லை இன்னொரு யூஸ் பப்ளிக்ல யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது கவர்மெண்ட் நார்ம்ஸில் போகிறதுனால அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எகெயின் ஆர்டிக்கான எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். சரி, எப்போ அப்ரூவல் வரும்? ஃபுல்லி வித்தின் 30 days நமக்கு வந்துடும் ஆக்சுவலாக. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வித்தின் 30 days நமக்கு வந்துடும். சீக்கிரம் புக் பண்ண, புக் பண்ணுங்க. புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ரெடி ஆயிருங்க. ரெடி ஆகி ஓகே, வந்து பாருங்கள். முதல்ல வந்து பாரு, விசிட் பண்ணுங்கள். இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன இருக்குது, 3 ஸ்பேர் பார்ட்ஸாக, 4 ஸ்பேர் பார்ட்ஸாக அப்படின்னு பாருங்கள். பின்னாடி பாருங்க, ஸ்டோரில் எவ்வளோ இருக்குது பாருங்க. அது ஈவியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதாவது என்னோட நாலேஜில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆஃப்டர் சேல் ஸ்பேர் சப்போர்ட் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த சப்போர்ட் வந்து நம்மளால 100% கொடுக்க முடியும். மோர் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே நமக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. 6,000+ வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நமக்கு 6,000 வண்டி ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட் வெளியே வெளியே போயிருக்கு அஸ் ஆன் த டேட் டுடே. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஸ்பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்வீஸ் டெஸ்க்குன்னே தனியாக 9 டீம் இருக்காங்க. ஓகே, 9 தனியாக டீம் இருக்காங்க சர்வீஸ் டெஸ்க்குன்னு. சரி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வித்தின் 24 hours ஸ்பேர் உங்களுக்கு ரீச் ஆகும். வெரி குட், சூப்பர் சார். நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா R&D ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. ஓகே, தென் பாடி ஷாப் தனியாக இருக்குது, பெயிண்ட் ஷாப் தனியாக இருக்குது, அசம்பிளி ஷாப் தனியாக இருக்குது. ஸோ இன்ஹவுஸ்லேயே நம்ம ஃப்ளோ எல்லாமே பண்ணிடுறோம். சேசஸ்,
டெக்கு ஃப்ரண்ட் பேனல்ஸ் எவ்ரிதிங் நம்மளாலே பண்ண முடியும். ஒரு ஒரு த்ரீ வீலர் ஒரு கார் கம்பெனி ஒரு டூ வீலர் கம்பெனி எப்படி இருக்குமோ அது பிரகாரம் பண்ணிருக்காங்க. மோரோவர் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஆர்என்டி அண்ட் டிசைன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் தனியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக ஒன்று கேட்குறீங்கன்னா நான் என் டீம்கிட்ட சொல்லி நான் டிராயிங் டெவலப் பண்ணி அந்த டிராயிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அனிமேஷனாக இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்பியரன்ஸ் வரப்போகுதுங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஒரு வெஹிக்கிள் வாங்கினோம்னாக்கா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினோம்னா இங்கே இந்த மாதிரி சில ஃபேக்ட்ரிஸ் விசிட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அவுட்லெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே, பட் ஃபேக்ட்ரியில் உள்ள விசிட் பண்ணிங்கன்னா இவங்க இன்ஹவுஸில் எப்படி வந்து குவாலிட்டியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை எப்போ கேட்டாலும் ஒரு 700-750 வெஹிக்கிள்ஸ் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும் அப்படின்றாங்கல்ல, அந்த வாக்குறுதி வந்து இந்த மாதிரி ஹூட்ஸு மற்ற விஷயங்கள் ஃப்ரேமிங் இதெல்லாம் வந்து ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். சூப்பர் சார், ஃபேக்ட்ரியெலாம் சுற்றி காமிச்சிங்க, நல்லா இருந்தது. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி டூர் பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது, தன்னம்பிக்கை உருவாகுது. டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, சரி மோர் தென் 50+ பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 5+ வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் வித் இன் பாண்டிச்சேரி அண்ட் இன் தமிழ்நாடு, நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் மோஸ்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வி நெவர் கால் இட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். வெரி குட், நல்ல டைம். அவங்க தான் வந்து எங்களுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆக்சுவலி. ஸோ எல்லாருக்கும் வந்து எங்களை தெரிய போகிறது கிடையாது, ஸோ அவங்க தான் எங்களுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ அவங்களுக்கு நாங்கள் எந்த விதமான மோட்டிவேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ், இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து நம்ம ஆல்வேஸ் வெல்கம். சவுத் இந்தியா ஃபுல்லாவா இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாக? நம்ம ஜியோகிராஃபிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி கான்சென்ட்ரேட் ஆன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. தென் நம்ம கேரளா பக்கத்தில் வெரி நைபர், நாங்கள் எங்களுக்கு கோயம்புத்தூர் வெரி நைபர். ஸோ கேரளாலேயும் வந்து ப்ரொபோசல்ஸ் இருந்துட்டு இருக்கு, அவங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களை வந்து தரோ ட்ரைனிங்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒன்று ரெண்டு வெஹிக்கிள் வேணும்னா கூட நீங்கள் வந்து எடுக்கலாம், கரெக்டாக சார்? கண்டிப்பாக. வெரி குட், ஏன்னா அவங்க ஆல்ரெடி டீலர்ஸ் இருக்காங்க அந்த ஊரில், அவங்க கை காமிச்சு விட்றாங்க, நீங்கள் அந்த ஊரில் போய் எடுத்துக்கலாம். எடுத்தா வெரி குட் சார், சூப்பர் சார். சி பாபா அருணை சந்தர்.